இனிய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் தமிழில் உண்மையே உயர்வு என்ற கதையுடன் சேர்ந்த ஒரு பாடலை பாடி மகிழ இருக்கிறோம். சரியா? ஆமா, நாம் எப்பொழுதும் உண்மையை பேசுபவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். இந்த உண்மையை பேசினால், நேர்மையாளராக இருந்தால் நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றியே தான் இந்த கதையுடன் சேர்ந்த பாடல் இருக்கிறது. சரியா? பாடலை நான் பாடுகிறேன், கவனமாக கேளுங்கள். உண்மையே உயர்வு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது, ஓடை கடக்கும் நேரத்தில் நேரில் மூட்டை விழுந்தது. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது, ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது, நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது, நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையால கழுதையை வேகமாக ஓட்டினார், உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. உரிமையால கழுதையை வேகமாக ஓட்டினார், உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார், ஓடை கரையில் வந்ததும் அசித்து கீழே தள்ளிடும். நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார், ஓடை கரையில் வந்ததும் அசித்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும், புரிந்து கொண்ட உரிமையால பாடம் புகட்ட எண்ணினார். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும், புரிந்து கொண்ட உரிமையால பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது, பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார், ஓடைக்குள்ளே வந்ததும் அசித்து கீழே தள்ளியது. எடை குறைந்தது என்றுதான் உப்பை போல நினைத்தது. அசித்து கீழே தள்ளியது, எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் அடுத்து எடையும் அதிகமானது, உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார், கனத்த மூட்டை எடுத்தனே. எடையும் அதிகமானது, உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார், கனத்த மூட்டை எடுத்தவே. கழுதை வருந்தி அழுதது, உண்மையான உழைப்புதான் வாழ்வு உயர்வை தந்திடும், எழுத்து பிழைக்க எண்ணினார் என்றுமில்லை வெற்றியே. கழுதை வருத்தி அழுதது, உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும், எழுத்து பிழைக்க எண்ணினார் என்றுமில்லை வெற்றியே, எழுத்து பிழைக்க எண்ணினார் என்றுமில்லை வெற்றியே. அன்பு குழந்தைகளே, கதை புரிகிறதா? ஆமா. அதாவது உப்பை விற்பனை செய்யக்கூடிய ஒரு விற்பனையாளர் என்ன செய்கிறார் என்றால், உப்பு பக்கத்து ஊர்களில் சென்று உப்பு விற்பனை செய்யக்கூடியவர். அவர் ஒரு கழுதை வைத்திருக்கிறார், அந்த கழுதையின் மீது தினமும் உப்பு மூட்டைகளை ஏற்றி பக்கத்து ஊருக்கு சென்று விற்பனை செய்வார். அப்படி செல்லும்போது வழியில் ஒரு ஓடை இருக்கிறது, அந்த ஓடையில் செல்லும்போது அந்த கழுதையின் மீது இருக்கிற உப்பு மூட்டையானது தவறி நீரில் விழுகிறது. நீரில் விழுந்ததும் அந்த கழுதையினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறது, அந்த உப்பு மூட்டையை தூக்கி மேலே வைக்கிறாரு. ஆனால் நீரில் விழுந்த உடனே அந்த உப்பு மூட்டையாக உப்பு நீரில் பட்டால் என்னாகும், கரைந்துவிடும். அந்த ஓடையில் சென்ற போது அந்த உப்பு மூட்டை கீழே தவறி விழுந்த போது அந்த உப்பு மூட்டையினுடைய எடை குறைந்தது. மேலே மீண்டும் அந்த கழுதி மீது வைக்கும்போது அந்த கழுதிக்கு எடை குறைந்தது தெரிந்தது. ஆஹா, அங்கிருந்து வரும்போது மிகவும் கனத்த எடையோடு இருந்தது, ஆனால் உப்பு மூட்டையானது கீழே நீரில் விழுந்து மீண்டும் மேலே தூக்கி வைக்கும்போது எடை குறைவாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அந்த கழுதை புரிந்து கொண்டது. எனவே உப்பு மூட்டையானது நீரில் விழுந்தால் எடை குறைந்துவிடும் என என்பதனை அது புரிந்து கொண்டது. சரி, மீண்டும் மீண்டும் என்ன செய்வார் என்றால், அந்த உப்பு விற்பனை செய்யக்கூடிய அந்த உரிமையாளர் அந்த
அந்த கழுதியை முதலில் உப்பு போட்டுகளை ஏற்றி கொண்டு செல்வார். அந்த ஓடை வந்ததும் இந்த கழுதியானது ஏமாற்ற நினைத்தது. வேண்டுமென்றே என்ன செய்யுமா, அந்த ஓடையில் வந்த உடனே இந்த வேணே அசைத்து கீழே தள்ளிடும். அசைத்து கீழே தள்ள உடனே அந்த உப்பு மூட்டையானது நீரில் நனைந்துவிடும். நனைந்த உடனே உப்பு மூட்டை உப்பு என்ன செய்யும், நீரில் பட்டால் கரைந்து விடும். கரைந்து விட்டு உடனே மீண்டும் அவர் தூக்கி மேலே வைக்கும் போது எடை குறைவாக இருக்கும், அது மகிழ்ச்சியாக செய்யும். இதே போன்று ஒரு நாள் இரண்டு நாள் நடந்தால் பரவாயில்ல, தினமும் அது வாடிக்கையாகவே இதே மாதிரி அந்த உப்பு விற்பனை செய்யக்கூடியவரை ஏமாற்றுவது ஒரு பழக்கமாக கொண்டிருந்தது. இதனை நாளடைவில் அந்த உப்பு விற்பனை செய்யக்கூடிய அந்த கழுதின் உரிமையாளர் புரிந்து கொண்டார். இந்த கழுதை நம்மை ஏமாற்ற நினைக்கிறது என என்பதனை அவர் புரிந்து கொண்டார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், மீண்டும் ஒரு நாள் செல்லும்போது உப்பு மூட்டைகளை மேலே ஏற்றவில்லை, அதற்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை அந்த கழுதின் மீது ஏற்று அந்த ஓடை வழியே செல்கிறார். அந்த ஓடை அருகே சென்ற போது, ஓடையின் பக்கத்தில் சென்ற போது அந்த கழுதியானது உப்பு மூட்டையை கீழே தள்ளிவிட்டால் மீண்டும் தூக்கி வைக்கும் போது எடை குறைவாக இருக்கிறது அல்லவா, அதே போன்று நாம் இந்த மூட்டையும் தள்ளிவிடலாம் என்று பஞ்சு மூட்டையை தன் சுமந்து சென்ற பஞ்சு மூட்டையை என்ன செய்கிறது, அந்த ஓடையின் பக்கத்தில் சென்ற போது ஓடையில் கீழே நீரில் தள்ளுகிறது. அசத்தை வேண்டுமென்றே கீழே தள்ளுகிறது. கீழே தள்ளியவுடனே அந்த பஞ்சு மூட்டை நீரில் நனைந்தால் என்னாகும், ஆமாம் எடை கூடும், எடை அதிகமாகும் அல்லவா. பஞ்சு பார்க்கும்போது மிகவும் கையில் வைத்தால் மிக எடை குறைவாக இருக்கும், லேசாக இருக்கும். ஆனால் நீரில் பட்டு மறுபடியும் எடுக்கும்போது எப்படி இருக்கும், கனமாக இருக்கும் பஞ்சு, அப்படித்தானே. அதுவே அந்த பஞ்சு மூட்டை அந்த நீரில் பட்ட உடனே அதை தூக்கி மறுபடியும் மீண்டும் அந்த கழுதியினுடைய முதுகில் வைக்கிறார். வைத்த உடனே அந்த கழுதிக்கு வலி பொறுக்க முடியல. என்ன இது, எடை அதிகமாக இருக்கிறதே, நாம் தினமும் வேண்டுமென்றே உப்பு மூட்டியை கீழே தள்ளுவோம், எடை குறைந்து விடும், நாம மகிழ்ச்சியாக சென்று விடுவோம் அப்படின்னு நினைத்தது. ஆனால் இன்று தள்ளிய மூட்டையை நீரில் வேண்டுமென்றே தள்ளிவிட்டோம், இப்போ தூக்கி வைக்கும் போது எடை அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று புரியவில்லையா. ஐயோ, நான் இவரை இந்த உரிமையாளரை ஏமாற்றி விட்டோமே, இனி நாம இப்படி ஏமாற்றக்கூடாது, எப்பொழுதுமே பிறரை ஏமாற்றினால் இப்படிதான் கஷ்டப்படுவோம் என்று அந்த கழுதை எண்ணியது. சரியா, ஆம், அந்த கழுதை நேர்மையாக உண்மையாக இருந்தால் அதுக்கு வழி தெரிந்திருக்காது. ஆனால் வேண்டுமென்றே அந்த உப்பு மூட்டைகளை கீழே தள்ளி தினமும் அந்த கழுதின் உரிமையாளரை ஏமாற்றியது. இதனை புரிந்து கொண்ட அந்த உரிமையாளர் பஞ்சு மூட்டைகளை அதன் மீது ஏற்றினார். தண்ணீர் பட்டு மீண்டும் தூக்கி வைக்கும் போது மிகவும் கனமா இருந்தது. பாருங்க, எடையும் அதிகமானது, உரிமையாளர் மூட்டையை கழுது முதுகில் ஏற்றினார். ஆமா, அந்த கழுது முதுகில் ஏற்றோன்னு எடை அதிகமானது. என்ன செஞ்சது அந்த கழுதை வருந்தி அழுதது. கழுதை வருந்தி அழுவது, அவருடைய வழியை அதை தாங்க முடியல. ஆஹா, நாம் இவரை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணினோம், ஆனால் ஏமாற்ற முடியவில்லையே என்று அது மிகவும் வருத்தப்படுகிறது, வருந்தி அழுகிறது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் கூட பிறரை ஏமாற்ற நினைத்தால் எப்படி நாம் தான் குடும்பத்திற்கு ஆளாகும். நாம் பிறரை எப்பொழுதுமே ஏமாற்றக்கூடாது, உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும், ஆமாம், வகுப்பறையில் ஆசிரியர் கூறக்கூடிய கருத்துக்களை கவனமாக கேட்கணும். அதே மாதிரி பெற்றோர் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களையும் பிற சான்றோருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கவனமாக கேட்டு உண்மையான நல்ல பிள்ளைகளாக இருந்தால்தான் வருங்காலத்தில் நாம் ஒரு உயர்ந்த நிலையை பெற முடியும். நன்றி.